வணக்கம். சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்திருக்கும். அப்படி எனக்கும் நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தது. அதற்கான பதிலை கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படி நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ண சில விஷயங்களும் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு போறேன். வாங்க. வெங்காயம் இருக்கிறப்ப ஏன் கண்ணுல தண்ணி வருதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வெங்காயம் நறுக்கிறப்ப ஏன் கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா, வெங்காயத்தை நறுக்கிறப்ப அதுலேருந்து வெளியில் வர புரோப்பன் டையால் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காற்றுல கரைஞ்சி நம்ம கண்ணில் படுறதுட்டு தான் வெங்காயம் நறுக்கிறப்ப கண்ணில் தண்ணி வருது. பஸ்ஸில் பயணம் செய்கிறப்ப நிறைய பேருக்கு வாந்தி வர மாதிரி, மயக்கம் வர மாதிரி ஒரு குமட்டல் சென்ஸ், ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம காதுக்குள்ளே மனுஷனை நேராக நிற்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன திரவம் கொஞ்சம் இருக்கும். அந்த திரவம் பஸ்ஸில் போகிறப்ப அந்த சின்ன சின்ன மூமெண்ட்டாவில் அது இம்பேலன்ஸ் ஆகிட்டு நம்ம உடம்புல ஒரு மாதிரியான மாற்றம் நடந்து பாந்தி வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். செல்ஃபோனு, கம்ப்யூட்டர், இந்த கீபோர்டெல்லாம் பார்த்தோம்னா ஏபிசிடின்னு வரிசையாக இல்லாமல் எழுத்துக்கள் கலைஞ்சிருக்கும். ஏன் தெரியுமா? நாம் எந்த எழுத்துக்களை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த எழுத்துக்கள் உடனே கையை வச்ச பக்கத்தில் வர மாதிரி அந்த அமைப்பு இருக்கு. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா QWERTY அப்படின்னு இருக்கும். இந்த கீபோர்ட் ஸ்டைலு, அதுக்கு பேர் என்னென்னா குவர்டி ஸ்டைல் கீபோர்டு அப்படின்னு பேர். கணக்கில் நாம் பயன்படுத்துகிற பை, அதோடய மதிப்பு 22/7 சொல்கிறோம். அது ஆனால் உண்மையான மதிப்பு இல்லை, அது ஒரு தோராய மதிப்பு தான். இந்த பையை முதன் முதல்ல பயன்படுத்துறது யார் தெரியுமா? ஆர்கிமிடிஸ் தான். நாம் எல்லாம் தினம் ஒரு முறையாச்சும் இதை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டோம். ஆமாம், அது பேர் ஜிப்பு. எப்பயோ கண்டிப்பாக தினம் ஒரு வாட்டியாச்சும் திறந்து மூடிடுவோம். அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? WHITE-COOL-L-HUDSON. பின்னால் அதை ஒழுங்காக்கி சரியாக இப்போ இருக்கிற மாடலுக்கு மாற்றினவர் ஜன் பேக் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர். கொஞ்சம் கொசுவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். கொசுக்களில் மொத்தம் 2700 வகைகள் இருக்குது. கொசு தலைகீழாக கூட பறக்கும், மழையில் நனையாமல் பறக்கும். பெண் கொசு தான் கடிக்கும், ஆண் கொசு கடிக்காது. நம்ம உடம்புல பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் வளரக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது, அது என்னென்னு தெரியுமா? காது தான். பாம்புகள் 13 கோடி வருஷமாக இந்த பூமியில் இருக்கு. 3000 வகை பாம்புகள் இருந்தாலும் 175 வகை பாம்புகள் தான் விஷப்பாம்பு. பாம்புக்கு காது கிடையாது. தன்னுடைய நாக்கை நீட்டியும் மோப்பம் மூலம் இறைய பிடிக்குது. நல்ல பாம்பு சாரப்பாம்பு கண்டிப்பாக ஒன்று சேராது. ஆசியாவிலேயே அதிகம் விஷம் இருக்கிற ஒரு பாம்பு என்னென்னா ராஜநாகம். ஆப்பிரிக்காவில் அதிகமாக விஷம் இருக்கிற பாம்பு மாம்பா. அது பிளாக் மாம்பா, கிரீன் மாம்பா அப்படின்னு ரெண்டு வகையில் இருக்கு. இந்த கேள்வி ரொம்ப நாளாவே இருந்தது. பாம்பு கடிச்சா ஏன் வாயில நுர வருது? அது நுர இல்ல, சாதாரண நம்மளுடைய எச்சு தான். விஷம் உடம்புக்குள்ள ஏறி பரவ ஆரம்பிச்ச உடனேயே உடம்போட ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னுடைய செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வரும். அப்படி உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழக்கிறப்ப வாயில சுரக்கிற அந்த உமிழ் நீர் உள்ள விழுங்க முடியல. அதனால அது எல்லாம் சேர்ந்து வாயோட ஒரு ஓரத்துல வெளியில வருது. அதை நம்ம பார்க்க நுர மாதிரி இருக்கு. இது பாம்பு கடிச்சவங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக இறந்து போகிற நிறைய பேருக்கு இது நடக்கும். அதை விட்டு தான் வாயிலெல்லாம் அந்த துணி மாதிரி கட்டிடுறோம், மூக்கில் அந்த பஞ்சு வச்சிடும். ஏன்னா அந்த திரவங்கள் வெளியில் வரும். இது எல்லாத்துக்கும் நடக்கும். கடைசியாக ஒன்று, மணி நேரம் போர் அடிச்சிருந்தா உங்களுக்கு கொட்டாவி வரும். கொட்டாவி ஏன் தெரியுமா வருது? கொட்டாவி எப்போ நம்ம இருக்கிற சுற்றுப்புற சூழலில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கோ, அல்லது நம்ம உடம்புக்கு எப்போ ஆக்சிஜன் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் ஆகுதோ, அப்போ இன்னும் கொஞ்சம் காற்றை நிறையா உள்ளே எடுக்கிறதாக நம்ம ஆறு வாயை பொழுதும். நான் சொன்ன தகவலெல்லாம் கேட்டு நீங்களும் வாயை பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நன்றி.